இந்த வீடியோவில் தொப்புள் கொடி விழுந்தக்கப்புறம் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய காமனான ஒரு ரெண்டு பிரச்சனைகள், பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவது அம்பிளிக்கல் கிரானுலோமா, அதாவது தொப்புள் கொடி விழுந்தக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு செகப்பாக ஒரு சதவளர்ச்சி மாதிரி ஏற்படலாம் ஒரு சிலருக்கு, அதுதான் அம்பிளிக்கல் கிரானுலோமான்னு சொல்லுவோம். அதாவது ஒரு புண்ணு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த புண்ணு காயறதுக்காக நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் கிரானுலேஷன் டிஷ்யூ. அந்த கிரானுலேஷன் டிஷ்யூ இந்த தொப்புள் கொடி விழற இடத்துலையும் ஏற்படக்கூடிய புண்ணை சரி பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு உற்பத்தி பண்ணும். பட் அதுவே கொஞ்சம் அதிகப்படியாக உற்பத்தி ஆயிடுச்சு அப்படின்னா தான் இந்த அம்பிளிக்கல் கிரானுலோமா அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். பட் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சு அது கிரானுலோமா தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு சில விஷயங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. முதலாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமன் சால்ட், கல்லுப்பை எடுத்து அந்த கிரானுலேஷன் டிஷ்யூ மேலே வச்சுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது அந்த கிரானுலோமாவில் இருக்கிற நீர் சத்து உறிஞ்சிரும். ஸோ அது சீக்கிரம் சுருங்கி சரியாயிடும். ஒரு நாளுக்கு 2-3 தடவை இது பண்ணலாம். ஒரு 2-3 நாளுக்கு நீங்கள் இது கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்கும். இது டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து 1/2 to 1 hour விட்டுட்டு அந்த இடத்த தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. ரப் பண்ண வேண்டாம், ரப் பண்ணால் புண்ணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன டாக்டர், நீங்கள் ஏதாவது மருந்து கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு தானே உங்ககிட்ட வந்தோம், வீட்டில் இருக்கிற கல்லுப்பை வைக்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வச்சிங்கனாவே மெஜாரிட்டி ஆஃப் த டைம் சரியாயிடும். இதில் சரியாகலைனா தான் அடுத்து வேறு சில மருந்துகள் இருக்குது, அது டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அடுத்தது அம்பிளிக்கல் ஹர்னியா, தொப்புள் வீக்கம் அல்லது தொப்புள் ரீஜனில் ஏற்படக்கூடிய குடல் இறக்கம். தொப்புள் கொடி இருக்கிற இடத்துல நார்மலாகவே ஒரு டிஃபெக்ட் இருக்கும். அது குழந்தைங்க வளர வளர சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும்போது இந்த டிஃபெக்ட் தானாகவே க்ளோஸ் ஆகிடும். ஒரு சிலருக்கு இந்த டிஃபெக்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், அது வழியாக குடல் வெளியே வரலாம். ஸோ அதனால் குழந்தைங்க அழும்போது, ரொம்ப முக்கிய மோஷன் போகும்போது, யூரின் போகும்போது எல்லாம் பார்த்திங்கன்னா அது வீக்கம் அதிகமாக தெரியும். அமைதியாக தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது உள்ளே போயிடும். இதுதான் நார்மலாக அம்பிளிக்கல் ஹர்னியாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை விட்டுட்டு அதை வந்து நம்ம சரியாக க்ளோஸ் பண்ணி வைக்கலை, அதனால் காற்று போயிடுச்சு அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எதுவும் இல்லை. குழந்தை வளர வளர குப்புற விழும்போது, எந்திரிச்சு நடக்கும்போது அந்த டிஃபெக்ட் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கான ஸ்பெஷலான இந்த ட்ரீட்மெண்ட்டும் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. பட் ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு மட்டும் அது டிஃபெக்ட் க்ளோஸ் ஆகாமல் இருக்கலாம், இல்லை குழந்தை வளர வளர அந்த டிஃபெக்ட்டும் பெருசாகலாம். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அம்பிளிக்கல் ஹர்னியாக்க இருக்கிற ஒரே ட்ரீட்மெண்ட் அதுக்கு சர்ஜரி பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான், இதுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லை. இன்னொரு விஷயம், அந்த அம்பிளிக்கல் ஹர்னியா மேலே காயின் வச்சு கட்டி வைக்கிறதுனால அந்த டிஃபெக்ட் சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் அது பண்ணாமல் இருந்தாலும் தானாகவே சரியாகக்கூடியது தான் இந்த டிஃபெக்ட். ஒரு விஷயம் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வெளியே வந்த அந்த குடல் திரும்ப உள்ளே போகாமல் இருக்குது, அந்த இடம் சுற்றி ரெட்டாக இருக்குது, குழந்தை ஏதோ வாமிட் பண்ணுறாங்க, வயிறு வீக்கம் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது சிம்டம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் உடனே டாக்டர்கிட்ட அணுகணும், எமர்ஜென்சியாக ஆப்ரேட் பண்ணக்கூடிய நிலைமை வரலாம். பட் இது ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ அம்பிளிக்கல் கிரானுலோமாவும் சரி அம்பிளிக்கல் ஹர்னியாவும் சரி ரொம்ப பயப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை. ரெண்டையும் ஒரு தடவை நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஃப்ரீயாக விட்டுறலாம். பட் தொப்புள் கொடி விழுந்த இடத்துல நீங்கள் தேவையில்லாத விஷயங்கள் வைக்கிறதுனால அந்த இடம் இன்ஃபெக்ட் ஆகி அது உயிருக்கே ஆபத்தாக கூட போய் முடியலாம். அந்த இடத்துல சாம்பல், எண்ணெய், பவுடர் மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. அண்ட் தொப்புள் கொடி பராமரிப்பு பற்றின வீடியோவில் நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும், எந்த ஒரு தொந்தரவும் வராது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.